ஆசிரியர் தினம் என்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம் தேர்வு செய்துள்ள நாற்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்குகிறார் ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் குடியரசு தலைவர் பதவியை அலங்கரித்த தத்துவ மேதை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வியால் சிறந்த தத்துவ பேராசிரியராக உயர்ந்ததுடன் இந்திய தத்துவம் என்ற தலைசிறந்த படைப்பையும் வெளியிட்டார் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணியாற்றிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மே பதிமூன்றாம் தேதி இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் ஒழுக்கம் பண்பு ஆற்றல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஊக்கம் பொது அறிவு வாழ்வியல் என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து உண்மையான வழிகாட்டியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் இந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் மத்திய அரசு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு நாடு முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு நல்லாசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் ஆசிரியர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு எனது இதயம் கலைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நவீன காலகட்டத்தின் சிறந்த ஆசிரியர்களில் ஒருவரும் எனது மதிப்பு மிகுந்த முன்னோடியுமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை நாம் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுகிறோம் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய தத்துவ மேதையான டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் என்பவர் பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல மாணவர்களுக்கு நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் என்று ஆசிரியர்களின் பணியை வரையறுத்தா என்று குடியரசுத் தலைவர் கூறினார் மாறி வரும் காலங்கள் கற்பித்தலுக்கான புதிய முறைகளை கோருகிறது என்று கூறிய திரு ராம்நாத் கோவிந்த் நமது மதிப்பு மிகுந்த ஆசிரியர்களால் நாம் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு இந்த சிறந்த தேசத்துக்கும் அதன் இளைய தலைமுறைக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி என்பது ஒருவரை முழுமையான மனிதனாகவும் புரிதமான ஆன்மாவாகவும் மாற்றுவதோடு பிரபஞ்சத்திற்கு வழங்கிடும் இனிய கொடையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி அறிவு பெற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு ஆசிரியர் பணியை தொடங்கி தமது அயராது உழைப்பால் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்தி நம் நாட்டு மாணவர்களை உலக அளவில் உயர்த்தும் பொறுப்பு நம் ஆசிரியர் கையில் உள்ளது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறியுள்ளனர்